ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு பாரம்பரியம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீம்பால் இல்லாமலே எப்படி சீம்பால் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில்லுக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சீம்பால் சேர்த்துக்கு ரொம்பவுமே குறைவான பொருட்கள் தான் தேவை முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க சப்போஸ் பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பால் பவுடர் சேர்த்துனால நான் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே கான்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்ததாக இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க பால் ஒரு கப் தயிர் ஒரு கப் எல்லாமே ஒரே லெவலாக இருக்கணும் ஒரே கப்பில் எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் தயிர் ஒரு கப் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கெட்டியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனோட ஸ்ட்ரக்சர் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக இதில் மில்க் மேட் சேர்த்துக்கலாம் அதாவது கண்டென்ஸ் மில்கு அதுவும் ஒரு கப் எல்லாமே சேம் ரேஷியோலையும் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சீம்பல் நல்லா பக்குவத்தில் வரும் இந்த ரெசிபி எப்படி செய்யணுன்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா க்ரீமியாக இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்பல் பார்த்தீங்கன்னா நார்மலாக பால் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாகவும் க்ரீமியாகவும் இருக்கும் அந்த க்ரீமியும் அந்த திக்னஸ்ஸும் வரதுக்காக தான் நம்ம இந்த பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்தால் நல்லா கொஞ்சம் க்ரீமியாக திக்னஸ்ஸாக இருக்குது அளவுக்கு இருக்கணும் இருக்கட்டும் அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம இதில் தான் ஊற்றி வேக வைக்க போகிறோம் அதில் சுத்திலுமே எண்ணெய் தடவி விட்டுடலாம் அப்போ தான் வெளியே எடுக்கும்போது ரொம்பவுமே ஈஸியாக வரும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையே இதில் ஊற்றிடலாம் பாருங்கள் கொஞ்சமில் திக்னஸ்ஸாகவும் க்ரீமியாகவும் இருக்குது இப்போ இதில் ஊற்றி வச்சிடலாம் ஊற்றி வச்சு இருக்கட்டும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் அடுத்ததான் சீம்பலுக்கு ரொம்பவுமே சூப்பரான ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் நான் அந்த மாதிரி மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் நீங்கள் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் அந்த ஃப்ளேவர் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதை நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறது நீங்கள் இட்லி பாத்திரத்திலேயும் வைக்கலாம் இல்லைனா குக்கரில் கூட வைக்கலாம் இந்த குக்கரில் ஒரு கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு கீழே ரொம்ப கீழே ஒட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஹைட் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டாண்டும் ஒரு சின்ன பவுல் வச்சுருக்கோம் சமமான அளவு பேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் அந்த சின்ன பாத்திரம் வைக்காட்டி கூட பரவாயில்ல அந்த ஸ்டாண்ட் மட்டுமே கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை அது உள்ளே தூக்கி வச்சலாம் பெல்ட்டுமே மேலே இருக்க விசிலும் தேவையில்லை இப்போ இதை மூடி வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வைங்க இது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகணும் சப்போஸ் வேகலைன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் வேக வைக்கலாம் நம்ம ஸ்பூனை ஏதோ விட்டு பார்த்தோம்னா அது ஒட்டாமல் இருக்கணும் அதான் கரெக்டான பக்குவம் கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகியிருக்கு இது வேகிறதுக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இன்னும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல இப்போ விட்டு பார்த்தோம்னா அது பாருங்கள் ஒட்டவே இல்லை ரொம்பவுமே க்ளீனாக வருது இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து கீழே வச்சிடலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்ததுமே நல்லா சூடு ஆறணும் சூடு அப்புறமா அதை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சுருங்க அப்போ தான் அதுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஆஃப் ஹவர் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தால் ரொம்பவுமே ஈஸியாக வந்துடும் பரங்க ரொம்பவுமே அழகாக இருக்குது கொஞ்சம் உடஞ்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஸ்ட்ரக்சரில் இருக்குது நம்மளுக்கு இப்போ நான் அதை கட் பண்ணுறேன் கட் பண்ணமே ரொம்பவுமே சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருக்குது பரங்கள் ரொம்பவுமே சூப்பரான சீம்பால் ரெடி சீம்பாலே இல்லாமல் நம்ம சீம்பால் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட பதிவு பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ யுவஸ்